எங்கள் டீம் வந்து ஒரு ஜாலியான டீம். என்ன தான் சண்டை இருந்தாலும் எல்லாரும் இந்த சண்டை ஒரு டைமில் கடா சண்டை ஒரு டைமில் எல்லாம் யூனிட்டியாக ஆயிரும். நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து தரப்பு வந்து ரொம்ப பெரிய தரப்பாக இப்போ சென்னையில் நிற்கிது. ஒரு ஒருத்தர் ஒரு துறையில் இருக்கும், ஆனால் வந்து கடா சண்டைன்னு வரும்போது எல்லோரும் யூனிட்டியாக இருந்து ரெடி பண்ணி விடுவோம். இது வந்து ஒரு ஆள்னால சாத்தியம் கிடையாது, எல்லாம் சப்போர்ட் இருந்தால் தான் இது பண்ணவே முடியும். இப்போ நான் எங்கேயாச்சும் வெளியே திடீர்னு பிஸியாக போகும்போது இதுக்கு ஃபீடிங் பண்ணுறதெல்லாம் நம்ம தம்பிங்க இவங்க வச்சுருவாங்க. அதனால் ஒரு யூனிட்டியாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். சும்மா வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆசைக்கு வளர்த்துட்டு இது ரொம்ப கஷ்டம். இது கரெக்டான டைமில் ஃபீட் பண்ணணும். இதனாலே வந்து நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு மெயினாக ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் எங்கேயுமே போகவே மாட்டேன். நம்ம இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இது மேலே ஒரு தனி லவ் இது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்புறம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சண்டைக்கு ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு கெடா. டீமோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் டீம். ஸோ அவங்க தான் வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கெடாவை நீங்கள் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்குது கெடா. ஸோ இதோட ஹார்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைஸ் ஆஃப் த ஹார்ன்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. சைஸ் பாருங்கள், இது இவ்வளோ பெருசாக இருக்குது ஹார்ன்ஸோட சைஸே பார்த்தீங்கன்னா. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ₹100 தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இவரை நெக்ஸ்ட் சண்டேக்கு ரெடி பண்ணுறாரு. அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஸோ எப்படி இருக்கீங்க பாய்? நல்லா இருக்கும் பாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். ஓகே, ஸோ இது சொல்லுங்கள் பாய், இது என்ன ப்ரீட் இது பாய்? இதோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா வந்து குறும்பை சொல்லுவோம். குறும்பனா வந்து இதோட பூர்வீகம் வந்து கர்நாடகா. கர்நாடகாவில் தான் இந்த மாதிரி குறும்புன்னு சொல்லிட்டு ப்ரீடு கிடைக்கும். குறும்பையிலே நிறையா வெரைட்டி வருது, மூலி, ஹவாரி, அந்த மாதிரி ப்ரீடு வருது. இது அந்த மாதிரி ஒரு ப்ரீடு இது. இது வந்து வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடாப்பல் போட்டு 1.5 வருஷம் வரும். அதாவது ஒரு 4 to 4.5 வருஷம் வயசு இது ஏஜ். நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆடோட ஹார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கட் பண்ணாமல் வச்சுருக்கோம், வைக்கும் போது இந்த மாதிரி வளருமா, இல்லை கட் பண்ண தான் வளருமா? இந்த மாதிரி இது வந்து கொம்பு எப்படி இப்படி ஆகுதுன்னா, நாங்கள் குட்டியில் இருக்கும் போது இந்த கொம்பு வந்து கொம்பு பிடுங்குவோம். கொம்பு பிடுங்க பிடுங்க தான் ஸ்ட்ராங் வரும். இதெல்லாம் 2 வாட்டி 3 வாட்டி பிடுங்கணும் கொம்பு. அதனால தான் உங்களுக்கு உள்ள ஸ்ட்ராங்கு. நீங்கள் நார்மலாக பிடுங்காமல் வச்சிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. சும்மா செவுத்தில் அடித்தாலே உடஞ்சிரும். இது செவுத்தில் அடித்தாலே செவ்வறு உடையும் தவிர இது கொம்பு உடையாது. அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. ரெண்டு வாட்டி பண்ணலாம், மேக்ஸிமம் 3 வாட்டி. அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அது வந்து 1 வருஷம் சொல்லுவோம். அதான் 2 பல். அந்த ஸ்டேஜுக்குள்ளே இது கொம்பு வந்து பிடுங்கிடணும். கொம்பு பிடுங்கலைன்னா அது அதுக்கடுத்து பிடுங்க முடியாது உங்களுக்கு. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் சொல்லுங்கள் 100. இதோட லைஃப் ஸ்பேன் என்னது? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு இது வந்து யூஸ் பண்ணுறீங்களா? இங்கே இருக்கிற உங்களோட பெட்ஸ் எல்லாமே ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களா? இவங்கள வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணல. ஏன்னா ப்ரீடிங் இப்போ ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னா சண்டையில் அந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ வயசாகிருச்சுன்னா ப்ரீடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 8 to 10 இயர்ஸ். நல்லா வளர்த்தா 10 இயர்ஸ் வரைக்கும் கடா நம்மள்கிட்ட இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக. இது வந்து உங்ககிட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது வந்து கரெக்டாக வந்து இது கர்நாடகாவில் இருந்துச்சு. நம்மள்கிட்ட வந்து இப்போது 1 இயர்ஸ் ஆகுது. இருக்கிற ஃபர் எல்லாமே நம்ம கட் பண்ணணுமா இது? ஆமாம், நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஏன்னா சண்டைக்கு ரெடி பண்ணுறனால இவர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்காருன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லுவோம். இது கட்டிங் பேர் முடிய எடுத்தால் இது என்ன எவ்வளோ டயட் சாப்பிட்ருக்கு, என்ன அளவு தீனி சாப்பிட்ருக்குன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நம்ம வந்து இந்த தோரணையில் முடிய விடுவோம். இந்த தோரணையில் வந்து சிங்கத்தோரணை சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்பீரமாக ஓடி வரும்போது சிங்கம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறது சிங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். ட்ரில் வந்து ஏன் பண்ணுறோம்? ஏன் வந்து நம்ம கழுத்தில் கட்டமாட்டுறோம்? இப்போ நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா வந்து இவனை ஹேண்டில் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு சின்ன பொருள்னால் ஹேண்டில் பண்ணிடலாம். இவங்களை கழுத்தில் போட்டால் ஹேண்டிலே பண்ண முடியாது. இவங்க வந்து ஃபுல்லாக கொம்பில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிடிக்க வாட்டமாக இருக்கும். அதனால தான் கொம்பில் போட்டிருக்கோம். கொம்பில் போட்டால் பக்காவாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு. ஒரு ஆள் தனியாக வெளியே எடுத்துகிட்டு போகலாம் கொம்பில் போட்டால். இதே கழுத்தில் போட்டிங்கன்னா அதுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கும் கஷ்டம். கழுத்தில் போடும் போது இப்போது திடீர்னுட்டு யாரையாச்சும் முட்டை போகுது அப்படின்னா நம்ம கயிறு ரோப்பு டைட்டாக பிடிச்சோன்னா கழுத்து இறுகி மூச்சு விட முடியாமே ஆகலாம். அதனால் நம்ம வந்து சேஃபாக வளர்க்கணுனால ஹார்ன்ஸில் போட்டிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரில் பண்ணுறோம் நம்ம, ஸோ ஆட்டுக்கு வலிக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. இதில் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரில் பண்ணிங்கன்னா இதுக்கு பெயின் ஆகாது. ஆகட்டுங்களா? விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணால் ஓகே, தெரியாதவங்க பண்ணால் ப்ராப்ளம். இது நம்ம நெயில்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம ஃபிங்கர்ஸில் எப்படி நெயில்ஸ் வருதோ அதே மாதிரி தான். இதுக்கு கொஞ்சம் இந்த கார்னர் வரும், அந்த கார்னர் கிட்டே போட்டிங்கன்னா கூர்த்து வராது. கூர்த்து சொல்லுவோம், புல்பாக்கும் கொம்பு, அந்த கொம்பு வராது. அது இடம் நம்மளுக்கு தெரியும். அது வராத இடத்துல தான் நாங்கள் ட்ரில் பண்ணி இந்த மாதிரி போல்டு போடுறது. அதே வந்து தெரியாதவங்க போட்டால் இந்த கூர்த்தில் பட வாய்ப்பு இருக்குது. கூர்த்தில் பட்டால் வந்து அதுக்கு பெயின் ஆகும், ப்ளட்டு வரும். இப்போ நம்ம நார்மலாக பக்காவாக போட்டால் ப்ளட்டு வராது, எதுவுமே வராது. அதுக்கு வெறும் நம்ம ஃபிங்கர்ஸில் எப்படி நெயில் கட் பண்ணுறோமோ
அதே ஃபீல் தான் இருக்கும். இந்த பேட்மேன் வந்து எங்கெங்க போய் சண்டை போட்டிருக்காரு இது வரைக்கும்? பேட்மேன் வந்து கர்நாடகா அப்புறம் வந்து ஹைதராபாத்ல நிறைய சண்டை போட்டிருக்கு. ஹைதராபாத்லலாம் இது தெரியாத ஆளே கிடையாது. இது போட்டோ காமிச்சாலே எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவு சண்டை போட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம நண்பர்கிட்ட இருந்துச்சு, மதுரையிலேருந்து சிவகாசி, சிவகாசியிலிருந்து இன்னொரு நண்பர்கிட்ட உசிலம்பட்டிக்கு போச்சு, அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ கடைசியா ஒரு 50 அடி டிரா பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கடா. இவர் பேர் வந்து ராயப்பன். இவர் வந்து இப்போ நம்ம எப்படி டீனேஜ் மாதிரி அந்த டீனேஜ்ல உள்ள ஒரு கடாப்பல்ல போட்டு 2 மாசம் ஆகுது இவருக்கு. இவர் ஒரு 3 சண்டை போட்டிருக்காரு, 2 டிரா, ஒரு பந்தயம் அடிச்சிருக்காரு. இதோட ஏஜ் என்ன? அதாவது 3 வருஷம். ஸோ இதோட கேரக்டர் எப்படி பாய்? இது சேம் கேரக்டரா? இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பாய். இவன் வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்டா பழகுவான். நார்மலா வீட்டில் லேடிஸ் கூட இவனுக்கு வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணலாம் அந்த அளவு இவன் வந்து ஃப்ரெண்ட்லி. யாரையும் அடிக்க மாட்டான். ஆப்போசிட் கடாவை பார்த்தா மட்டும்தான் அடிப்பான். மற்றபடி ஆள் அடிக்கிறது அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பேட் ஹேபிட்ஸ்லாம் இவன்ட்ட இல்லை. குட் பாய். குட் பாய். இவன் ரொம்ப குட் பாய். ஒரு கடா வாங்கணும் அப்படின்னா எப்படி பார்த்து வாங்கணும்? ஒரு கடா வாங்கணும்னா வந்து ஆக்டிவாக இருக்கான்னு பார்ப்போம். அது கொம்பு நல்லா இருக்கான்னு மெயினாக செக் பண்ணுவோம். ஏன்னா கொம்பு எப்படின்னா சில பேர் தெரியாதவங்க இப்போ போய் வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கொம்பு ஆல்ரெடி கிராக்காக இருக்கும், ஆல்ரெடி டேமேஜாக இருக்கும். அதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி எம்சீல் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதனால வந்து தெரியாதவங்க வாங்கும் போது கொம்பு நல்லா செக் பண்ணி வாங்குங்க. கடா வந்து உடம்புல ஏதாச்சும் நோய் இருக்கா, உடம்பு நல்லா ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி பார்க்கணும், கட்டி கிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடாவை நடக்க விட்டு பார்க்கணும், கால் சரியா இருக்கா இல்லையான்ட்டு. அப்பெல்லாம் பார்த்து நம்ம வந்து கடாவை தீர்மானம் பண்ணிக்கலாம். இது மூஞ்சி, இது பிரீடுன்னு ஒன்று இருக்குல்ல, இது பிரீடுக்குன்ட்டு இந்த கடா வந்து தகுதி. இந்த பிரீடு வாங்கினா நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபேவர் வந்து குறும்பைக்கு ரொம்ப ஃபேவர், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா குறும்பு எப்படின்னா உங்களுக்கு வந்து குளிர்காலத்துலேயும் நல்லா இருக்கும், வெயில் காலத்துலேயும் நல்லா இருக்கும். மற்ற கடாங்களோட இவங்க நல்லா தீனி எடுப்பாங்க, அடியும் ஹெவியாக இருக்கும் இவங்களோட அடி. இந்த ராயப்பன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து 2 ட்ரில் போட்டிருக்கோம், போட்டிருந்தாங்க முன்னாடி, இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருந்தாங்க. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இவர் பார்க்கலாம் நீங்கள். ஸோ எப்படி பிரித்து எடுத்துருக்காரு பாருங்கள், அவரோட ஹார்ன்ஸ் தான் இது. வந்து அவர் ஆப்போசிட்ல ஒரு கடாவை பார்த்து ஒரு கடா வந்து கயிறு அவுத்துக்குச்சு. நம்ம பசங்க தீனி வச்சுட்டு போயிட்டாங்க, கயிறு அவுத்துக்குச்சு. அவர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து கயிறு கட்டிட்டு நிறைய அடி போட்டிருக்காரு. அடிக்கணும்ன்ற ரோஷத்துல அப்படியே கயிறோட இந்த ட்ரில்லிங்கோட அப்படியே கொம்ப உடைச்சிட்டான். உடச்சிட்டு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தான். நாங்கள் வந்து பார்க்கும்போது எல்லா கடாவும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிடிச்சி கட்டி அதுக்கடுத்து ரெடி பண்ணி ஒரு சண்டையை காமிச்சு வின் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம். இது நம்மளுக்கு வந்து இதில் கொஞ்சம் நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இந்த கடாவில். நான் முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லூன் சொல்லிட்டு ஒரு கடா வச்சிருந்தேன், அதை அடிச்சு நம்மளுக்கு ஃபிங்கரே வந்து ஃப்ராக்சர். இந்த ஃபிங்கரே நம்மளுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும் இந்த கை. அதனால வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். எங்களை எவ்வளோ எவ்வளோ சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. இது விஷயம் தெரியாதவங்க வந்து இதை வந்து ரொம்ப ஒரு கேலியாக போயிட்டு பார்க்குறது அது அவங்களுக்கும் வரும். இவங்க நம்மளை இலக்காரமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் அடிச்சிருவாங்க. அதுக்கு தெரியும் யார் இப்போ புது ஆள், யார் பயப்படுறானோ மிரட்டி காட்டுவாங்க. நம்ம பயப்படாமல் இவங்கள்ட்ட நின்றோன்னா இவங்க நம்மள்ட்ட காமா நின்றுவாங்க. உங்ககிட்ட வந்து நிறைய கடா இருக்குது, யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ரெஃபர் பண்ணலாமா? ஆ, தாராளமாக பண்ணலாம். பார்த்துருக்க எல்லா ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரீடு தான். இப்போ ஒரு ஒரு ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் கேரக்டர் இருக்குது. சேம் பிரீடு. இவர் பேர் வந்து ரஃப்தார். ஸோ இவரோட கேரக்டர் பற்றி சொல்லுவாங்க. இவரோட கேரக்டர் இவர் வந்து நம்மள்கிட்ட புதுசாக தான் வந்திருக்காரு. புதுசாக வந்து இப்போ தான் ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு சண்டை கேண்டி ரெடி பண்ணி ரெஸ்ட்டில் வச்சுருக்கோம். இவர் ஒன்று ட்ரையல்லாம் பார்த்துட்டு பக்காவாக ஆகிட்டோன்னா சண்டைக்கு களத்தில் இறக்கி விட்டுருவோம். இவர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் தான், ஆளை அடிக்கிறாரு திடீர்னு எதிர்பாராத டைமில். இவனோட வயசு என்னாச்சு? இவனோட வயசு வந்து கடாப்பல்லு போட்டு ஒரு 6 மாதம் உங்களுக்கு வரும். 6 மாசம்குள்ளனா வந்து இது டீனேஜ் தான். ராயப்பனோட ஒரு 3 மாசம் அதிகமாக வரும். இவனோட ஹார்ன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நல்லா வந்து திக்கன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கான். நார்மலாக வந்து கிடக்கான டிசீஸ் வந்து வருமா, இல்லை வந்து என்னென்ன டிசீஸ் வரும், எப்படி கியூர் பண்ணலாம் அதுக்கு? நார்மலாக வந்து இவங்களுக்கு நம்மளுக்கு வர மாதிரியே ஃபீவர் வரும். கோல்டு டைமில் வந்து வின்டர் டைமில் வந்து ஜலதோஷம் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து டயட் மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்கு நம்ம வேக்சினை அவ்வளோக்கா எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். டிவார்மிங் பண்ணுவோம் கரெக்டாக. டிவார்மிங் பண்ணும் போது வயிற்றில் உள்ள கழிவுலாம் கழிஞ்சிட்டாலே அவன் வந்து பக்காவாக ஃபிட்டாக இருப்பான், அன்ஃபிட்டாக இருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த மாதிரி வியாதி காணை அந்த மாதிரி வரதெல்லாம் காப்பாற்றிடலாம். குதிரை காணன்னு சொல்லி ஒரு வியாதி ஒன்று வரும், அது வந்தால் கடா வந்து அதுக்கு வேக்சினே கிடையாது, அது வந்தால் காப்பாற்றவே முடியாது. நம்மள்கிட்ட ஒரு கடா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குதிரைக்கான வந்து ஒரு கடா இறந்து போயிருக்கு. குதிரைக்கான வந்துச்சுன்னா எப்படி ஆகும்னா உங்கள் கடா வந்து உயிர் இருக்கும், 10-15 நாள் உயிர் இருக்கும். உடம்பு அப்படியே ஸ்டிஃபாக தான் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. கடா இற தின்னும், உயிர் மட்டும் இருக்கும். அதனால் அந்த வியாதி வந்தால் காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி வியாதி வரும். அப்புறம் மாடு ஆடுங்களுக்கெல்லாம் மொத்தமாக தொற்று மாதிரி பரவும், டிசீஸ் கோ மாதிரி சொல்லிட்டு ஒரு வியாதி வரும், வாயில் எச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த வியாதி வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்.
அது பட்டுன வேக்சின் பண்ணிட்டா அதையும் காப்பாத்திடலாம். இல்லைன்னா உடம்புல உள்ளெல்லாம் அது செல்ஸ் எல்லாம் அது அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நூறு. நீங்கள் வந்து எங்கள் வியூவர்ஸ்க்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன், டேரெக்டாகவே நீங்கள் ரெண்டு கேட்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக தாராளமாக இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம டீமும் இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜோக்கர்ஸ் டீம். இதுதான் ஜோக்கர்ஸ் டீம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டீம்.